கண்களை மூடி ஆண்டவர் வந்து நம்மோடு பேசும்படியாக நாம் அவரை வேண்டிக் கொள்வோம். தேவாயிரக்கம் இல்லையோ ஏசு தேவா, இரக்கம் இல்லையோ தேவாயிரக்கம் இல்லையோ ஏசு தேவா, இரக்கம் இல்லையோ ஐயாதாதாவும் யாமை பெற்ற மாதாவும் நீயே சுனாதா, வேறாதாரம் என்றோமேயமக்கில்லை தேவா, இரக்கம் இல்லையோ ஏசு தேவா, இரக்கம் இல்லையோ. தகப்பனே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் நீரோ எங்கள் ஒவ்வொருவர் இருதயத்தையும் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறத உக்காக மக்கு நன்றி சுவாமி. உள்ள முடைந்த நிலையிலே அடுத்து எங்கு கால் எடுத்து வைக்கப் போகிறேன் என்று அறியாமல் தவிக்கும் ஒவ்வொருவரையும் இன்று காலை விசாரித்தரலாம் சுவாமி, விசாரித்தரலாம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். உனக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதத்திற்குள் நானே உன்னை சுமந்து கொண்டு செல்வேன் என்று சொல்லி அவர்களை அடுத்த நிலை ஆசீர்வாதத்தின் நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே கெஞ்சுகிறேன் அப்பா. எல்லா அந்தகார சக்திகளையும் எல்லா பலவீன ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டி நரகத்திற்கு எறிகிறேன். இப்பொழுது ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவார்களாக. கிறிஸ்துவின் ஜீவன் அவர்களுக்குள் இறங்குவதாக, இறங்குவதாக. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் விடுதலை செய்வதற்காக மக்கு நன்றி, நன்றி இயேசுப்பா. கரெக்டாக கடனை கட்டி தீர்க்கத்தக்கதாக ஒவ்வொரு மாதத்திலும் அவள் மீது மது கிருபை இப்பொழுது இறங்குகிறது. நாளைக்கே வாசல் திறக்கும், நன்மை வரும், ஜீவன் உண்டாகும், ஒரு பாதை உருவாகும். கர்த்தருடைய கரம் உங்கள் மீது அதற்கென்று இறங்குவதை காண்கிறேன். நாமத்தினாலே விடுதலை நாவி இறங்குவதாக. மகிமையான நாட்களை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதை பார்க்கிறேன். மக்க நன்றி, நன்றி, நன்றி. எல்லாம் திறந்த வாசலாக இருக்கட்டும், நன்மைக்கு எதுவாக நடக்கட்டும் அப்பா, நன்மைக்கு எதுவாக நடக்கட்டும். மூடப்பட்டிருக்கும் வாசல் திறக்கட்டும். கட்டி வைக்கப்பட்டிருக்கும் காரியங்கள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நாங்கள் திறந்து விடுகிறோம் அப்பா, திறந்து விடுகிறோம் அப்பா. காத்திருந்தது போதும், இனி அவர்களுக்கு ஆசீர்வாதம் வந்து கையிலே தங்கட்டும் சுவாமி. பாக்கியம் உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். இந்த அருளை நீர் கொடுப்பதற்காக நன்றி, கோடாகுடி நன்றி, கோடாகுடி நன்றி அப்பா. பாஸ்டர் அவர்களையும் பாஸ்டர் அம்மா அவர்களையும் ஆசீர்வதியும் அவள் பிள்ளைகளையும் தீர்க்கதரிசிகளாகவே என்னாலும் நீர் பராமரித்து தீர்க்கதரிசன ஆசீர்வாதத்தினால் நிரப்பி கனம் பண்ணி காத்துக்கொள்ளும். எப்பொழுதும் அவர்களை பத்திரமாய் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் எங்களோடு நீர் பேசும் சுவாமி, உமக்காக காத்திருக்கிறோம். ஆமேன். வேதாகம நாட்களில் இயேசுவின் வாழ்க்கையில் நடைபெற்ற காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். வேதத்திலே லூக்கா 19:38 நாம் வாசிப்போம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அந்த நாளிலே தேவனை புகழ்ந்தார்கள். எதற்காக? இயேசுவை பார்த்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா, இவர் ராஜா, இவர் ராஜா.
ஏனென்றால் கொஞ்ச காலம் பிறகு அதே பட்டணத்திலே இவர் யூதருடைய ராஜா என்று கேலியாக பிலாத்துவும் பிரதான ஆசாரியர்களும் அவரை அவமானப்படுத்த வேண்டியதாக இருந்தது. கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அவர் அந்த அவமானத்திற்குள் போக வேண்டியதாக இருந்தது. ஆனால் அதற்கு முன்னதாக இந்த ஜனங்கள் மூலமாக, ஆண்டவரை நேசித்த பாலகர்கள் மூலமாக ஆண்டவர், இல்லை இல்லை, நீர் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா, நீர் யூதருக்கு மட்டும் ராஜா அல்ல, கர்த்தர் எங்கெங்கே ஆளுகை செய்கிறாரோ அத்தனை பேருக்கும் ராஜா. You are the king of kings for everyone where God reigns. அந்த சத்தத்தை அவர் கேட்க வேண்டியதாக இருந்தது. அவரை உற்சாகப்படுத்தும்படியாக, நீர் சிலுவைக்கு போனால்தான் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜாவாக இருக்க முடியும். உலக பிரகாரமான ராஜாக்கள் மனுஷ ரீதியிலே ராஜாக்களாக உயர்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக அவருடைய ராஜ்யத்தை ஆளும் ராஜாக்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்தே ராஜாக்களாக மாறுகிறார்கள். ஆகவேதான் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு லூக்கா 9:23 சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, அனுதினமும் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்பொழுது அவனும் அப்படிப்பட்ட பெண்ணும் என் நாமத்தினாலே இந்த உலகத்திலே கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜாவாக இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்தை தரித்திருக்கும் ராஜாவாக இருப்பார்கள். இந்த நாளிலும் அவருக்காக பாடுபட்டிருக்கும், அவருக்காக அவமானத்தை சகித்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதே போல நினைத்தருளி, என் நாமத்தினாலே நீ பிசாசுகளை துரத்துவாய், என் நாமத்தினாலே வியாதியஸ்தர்கள் மீது கைகளை வைப்பாய், அவர்கள் சுகமடைவார்கள், என் நாமத்தினாலே நீ நடக்கும் பொழுது உலக தீங்கு உன்னை தொடுவதில்லை, என் நாமத்தினாலே நீ அநேக ஜனங்களுக்கு அவர்கள் என் பிள்ளைகளாக மாறும்படியான அதிகாரத்தை வழங்குவாய், அவள் பாவங்களை மன்னிக்கும்படியான அதிகாரத்தை உனக்கு நான் தருவேன், இது நிமித்தம் யாவரும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அறிந்து கொள்வார்கள். They will say, God is with you, God is with you, God is with you, God is with you. அவர்கள் உனக்கு முன்பதாக தலை குனிவார்கள். நீ அவர்களை ஆசீர்வதிப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வதிப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். What a great joy. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சிலுவை பாதையில் நாம் கடந்து சென்று கொண்டிருந்தால் நமக்கு நிச்சயம் பாக்கியம் வரும். அதுதான் ஆண்டவருடைய ராஜாங்கத்தின் வழி. ஆண்டவருடைய ராஜாங்கத்திற்கு வழி அது ஒன்றுதான். ஆகவேதான் இந்த நேரத்திலே எல்லா ஜனங்களும், இயேசுவை நேசித்த ஜனங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா, ராஜா, ராஜா என்று அவரை அழைத்தார்கள். செப்பனியா 3:15 வாசித்து பாருங்கள், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த ராஜா உங்கள் நடுவில் இருக்கும் பொழுது நாம் தீங்கை காண்பதில்லை. பல வருடங்களுக்கு முன்பதாக 1978 என்று நினைக்கிறேன், என் தந்தை திருவல்லா என்ற இடத்திலே ஊழியம் பண்ணும்படியாக சென்றிருந்தார், பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் மாலை போதகர்கள் எல்லாம் அவருக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று அவர் தங்கியிருந்த அந்த ஹோட்டலுக்கு அழைத்து சென்றார்கள். ஆகாரம் முடித்துவிட்டு வெளியே வரும் பொழுது ஒரு அரபியர் அங்கு நின்று கொண்டிருந்தார். அவர் கூட இருந்த மனிதர் என் தந்தையை பார்த்து சொன்னார், ஐயா, இவருடைய மனைவிக்கு கேன்சர் நோய், கடைசி நேரம் வந்துவிட்டது. அரேபியாவிலிருந்து, சவுதி அரேபியாவிலிருந்து பிளேனிலே வந்து மும்பையில் இறங்கினார் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கும்படியாக. நம்பிக்கை இல்லாத நிலைமை தான். ஆனால் அவரை தற்செயலாக சந்தித்தேன், எனக்கும் அரபிய
பாஷை தெரியும். அவரிடம் கேட்ட பொழுது இந்த கதையை சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னால் மும்பையில் இருந்து திருவிழாக்கு என்னோட வந்துருங்க. அங்கே சகோதரன் தினகரன் என்று ஒருவர் ஆண்டவருடைய ஊழியர் இருக்கிறார், அவர் ஜோமனா ஆண்டவர் சுகமாக்குவார்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இப்போது அந்த அம்மா ரொம்ப வேதனையில் இருக்கிறான். இன்னைக்கு வந்தாங்க காலையில், இப்போ ராத்திரி போயிடுவாங்க போல இருக்குது, ரொம்ப வலியில் துடிக்கிறாங்க என்று சொன்னார். என் தந்தை உடனே அறைக்கு சென்றார். முழங்கால் படியிட்டு அவள் மீது கை வைத்து ஆண்டவர் அவளை சுகமாக்கும்படி ஜபம் செய்து வந்தார். அடுத்த நாள் வந்தது. அந்த பெண் தனது அரபிய சட்டைகளோடு மேடையிலே நின்றார்கள். இயேசு அழைக்கிறார் பொதுக்கூட்டத்தின் மேடையிலே நின்றார்கள். என் தந்தை மேடை ஏறின பொழுது அவர்கள் எழுந்து அரபு மொழியிலே சாட்சி கொடுத்து கொண்டிருந்தார்கள். கூட வந்தவர் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருந்தார், அதை மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவர் சொன்னார், இந்த அம்மா சொன்னாங்க, நேற்று இரவு எனக்கு மிகுந்த வேதனை இருந்த பொழுது, தாங்க முடியாத வலி இருந்த பொழுது, பிரதர் தினகரன் வந்து ஜபம் பண்ணிவிட்டு போனார். அவர் போனவுடன் என்னுடைய ராஜா என் அருகிலே தோன்றினார். அப்பா, என் ராஜா வந்துட்டார், என் சவுதி அரேபியா ராஜா வந்துட்டார், அவர் ஏதாவது செய்வார் என்று நான் ஆறுதல் அடைந்தேன். அதே போல கிரீடம் சூட்டி வெள்ளை அங்கி அணிந்து ஆனால் மகிமையான தோற்றமுடையவராக அவர் இருந்தார். அவர் கிட்ட வந்து என்னிடம் சொன்னார், தடவி கொடுத்து தடவி கொடுத்து சொன்னார், என் மகளே, நான் தான் இயேசு. நீ என்னை தேடி வந்திருக்கிறாய் என் மகனே, நீ என்னை தேடி வந்திருக்கிறாய் என் மகளே, உன்னை நான் இன்று சுகமாக்குகிறேன், உன்னை இன்று சுகமாக்குகிறேன் என்று தடவி கொடுத்து கொண்டே இருந்தார். அப்படியே தூங்கிவிட்டேன். காலையில் எழுந்து பார்த்தேன், எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு தூங்கி இருக்கிறேன். வலி இருந்த இடங்களை தேடி பார்த்தேன், வலியே இல்லை, அத்தனை வலியும் மறைந்து விட்டது. இன்னைக்கு தாங்க சாப்பிட்டேன், கணவரும் அழுது சொன்னார், இன்னைக்கு தான் நாங்கள் கணவன் மனைவியுமாக சமாதானத்தோடு சாப்பிட்டோம். இயேசு என் மனைவியை சுகமாக்கிவிட்டார், சுகமாக்கிவிட்டார். இதோ ராஜாவின் நடுவில் இருக்கிறார், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜாவின் நடுவில் இருக்கிறார். நீ இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்த ஜனங்கள் சொன்னார்கள், எங்க ராஜா வந்துட்டார், இனி தீங்கு எங்களை தொடுவதில்லை. உலக பிரகாரமான ராஜா இந்த தீங்கிலிருந்து நம்மை விடுவிக்கவே முடியாது. ஆனால் நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். சிலுவையில் அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுமந்து அத்தனை ஆசீர்வாதங்களையும் சம்பாதித்த ராஜாதி ராஜா நமக்கு இருக்கிறார். தைரியமாக இருங்கள், தைரியமாக இருங்கள். ரெண்டாவதாக, ஏன் அவர்கள் இப்படி சொன்னார்கள்? அந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு ஒரு கழுதை குட்டியின் மீது அமர்த்தப்பட்டு பவனியாக எருசலேம் நகருக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அப்பொழுது அந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா, ராஜா, ராஜா என்று அவரை ஸ்தோத்தரித்து புகழ்ந்தார்கள், தேவனை புகழ்ந்தார்கள். ஏன் அவர் இந்த கழுதை குட்டியின் மீது போக வேண்டியதாக இருந்தது? தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக. சகரியா 9:9 வாசித்து பாருங்கள். சியோன் குமாரத்தியே, மிகவும் களிகூர், மிகவும் களிகூர். அதைத்தான் அவர்கள் செய்தார்கள். எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் இரட்சகரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறோருமாயிருக்கிறார். எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், ஆனால் அது சரியான நேரத்தில் நிறைவேறியது. உங்களுக்கும் சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும்
வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நிச்சயமாகவே நிறைவேறும். அதற்கு தான் ஆண்டவர் ராஜாவாக உங்கள் நடுவிலே வருகிறார். என் பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அனைத்தையும் நிறைவேற்ற நான் அவர்கள் அருகிலே வருவேன். நானே அதை செய்வேன். அதுதான் இந்த வருடத்தின் வாக்கு தத்தமாக ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். 1 பேதுரு 5:10 கொஞ்ச காலம் நீங்கள் பாடு அனுபவித்த பிறகு நானே உங்களிடத்தில் வந்து வல்லமையாக உங்களை நான் சீர்படுத்துவேன், உங்களை ஸ்திரப்படுத்துவேன், உங்களை பலப்படுத்துவேன், உங்களை நிலை நிறுத்துவேன், உங்களை நிலை நிறுத்துவேன். ஆண்டவருடைய தீர்க்கதர்சன வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும்படியாக ராஜாதி ராஜாவாக இயேசு நம் மத்தியிலே வருகிறார். அவர் சொன்னபடியே அவர் செய்தார். தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று இயேசு அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றினார். பாருங்கள், ஆம், நாம் தீர்க்க தரிசனத்தை கனம் பண்ண வேண்டும், அதை வைத்து ஜெபம் பண்ண வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். நாம் நம்பினால் அது நடக்கும். இது எப்படி ஆகும் என்றால் நம் வாய் அடைக்கப்படும், ஆனால் தீர்க்க தரிசனம் நிறைவேறும். ஏற்ற சமயத்திலே வாயும் திறக்கும், ஆசீர்வாதமும் வரும். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம், ஆனால் நம்முடைய வாய் திறந்திருப்பது தான் நல்லது. ஆகவே வாய் திறந்து ஆண்டவர் கொடுக்கும் தீர்க்க தரிசனத்தை நம்பி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்போம். ஆண்டவர் அதை நிறைவேற்ற ராஜாவாக நம் மத்தியிலே இறங்கி வருவார். இன்று ராஜாவாக வந்து உங்களுக்கு சொல்லப்பட்டவைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். அந்த தீர்மானம் எல்லாம் நிறைவேறும்படியாக அதற்கு பலியாக அதற்கு அவைகளை நிறைவேற்றும்படியாக தன்னையே இயேசு பலியாக ஒப்புக் கொடுத்தார். He paid the price. அதற்கு விலை கிரயமாக தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்தார். எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் எந்த ஒரு பொருளையும் பெறுவதற்கு விலை கிரயம் கொடுக்க வேண்டும் அல்லவா? அதற்கு தான் சர்வ வல்லமுள்ள இறைவனே மனித அவதாரம் எடுத்து இயேசு என்ற பெயரிலே மனுஷ ரூபமாக வந்து தமது சரீரத்தை விலை கிரயமாக அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் தீர்மானம் பண்ணின அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்தார். கொலோசியர் 1:20 அவருடைய இரத்தத்தை சிந்தினார். இன்னும் அந்த இரத்தத்தினால் நமக்கு வர வேண்டிய பாக்கியங்களை எல்லாம் விலைக்கு வாங்கும்படியாக தம் இரத்தத்தை சிந்தினார். இன்னும் எபிரேயர் 12:24 அவர் தமது இரத்தத்தினால் இன்றும் அந்த நன்மையான ஆசீர்வாதங்களை நமக்காக பேசிக்கொண்டே இருக்கிறார். அநேக முறை சொல்லுகிறோம், ஆண்டவரே இன்னும் நிறைவேறலையே நிறைவேறலையேன்னு. நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த ஆசீர்வாதம்லாம் நிறைவேறும் வேண்டும் என்று இயேசுவின் இரத்தம் உங்களுக்காக நன்மையானவைகளை பேசிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இயேசுவின் இரத்தத்தை கனம் பண்ணுங்கள், இயேசுவின் இரத்தத்தை கனம் பண்ணுங்கள். உமது இரத்தம் எனக்காக நன்மையானவைகளை பேசுகிறது. அந்த இரத்தம் ஒரு நாளும் வீண் போகாது. இயேசுவின் இரத்தம் பேசின நன்மையானவைகள் வீண் போகாது, எனக்கு நிச்சயம் நிறைவேறும் என்று அவருடைய இரத்தத்தை கனம் பண்ணுங்கள். இயேசுவின் இரத்தத்தை கனம் பண்ணுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தீர்மானம் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். நான் இவ்வளோ நீதி செஞ்சிட்டேன், நான் காணிக்கை கொடுத்துட்டேன், நான் ஊழியம் பண்ணிட்டேன், நான் பரிசுத்தவானாக இருக்கிறேன், எனக்கு இது நிறைவேற வேண்டும் என்று நம்மையே நாம் நம் தகுதியை காண்பித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் நம் தகுதியெல்லாம் இயேசுவின் இரத்தத்திலிருந்து வருகிறது. இயேசு சிந்தின இரத்தத்திலிருந்து வருகிறது. அந்த இரத்தம் நமக்காக ஆண்டவரே இதை தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறீர், என் பிள்ளைகளுக்காக இதை நிறைவேற்றும் நிறைவேற்றும் என்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறது. எப்படி ஜெபம் பண்ணுகிறது? உங்கள் மூலமாக தான். அதற்கு தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். ரோமர் 8:26-27 வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்து, இயேசுவின் ஆவிதான் அவர், இயேசுவின் ஆவியானவர் உங்களுக்குள் வந்து அவருடைய தீர்மானம் எல்லாம் நிறைவேற வேண்டும், தேவ சித்தம் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று உங்கள் மூலமாக அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறும்படியாக ஆவியானவர், இயேசுவின் ஆவியானவர், இயேசுவின் இரத்தத்தை ஆதாரமாக வைத்து பிதாவிடம் ஜெபித்து கொண்டிருக்கிறார் உங்கள் மூலமாக. ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவருடைய ஆவியானவர் கொடுக்கும் அந்நிய பாஷையிலே ஒவ்வொரு நாளும் பேச வேண்டும். காலையிலே வேதத்தை வாசித்து அந்த அந்நிய பாஷையின் வழி நடத்துதலின்படி
பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி நாம் பேசும் பொழுது அந்தந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் உங்கள் மீது வந்து இறங்கும், இறங்கும். அனைத்தையும் செய்ய உங்களை பலப்படுத்தும். அவர் பலனை கொடுக்கிற தேவன். வாசல்கள் திறக்கும், பிசாசுகள் அலறி ஓடும். கர்த்துடைய தீர்மானம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். கர்த்துடைய தீர்க்க தரிசனம் ஒவ்வொன்றையும் நிறைவேற்ற ஆண்டவர் தமது ஆவியை நமக்குள் வைத்து இயேசுவின் இரத்தத்தை கனம் பண்ணி அந்த இரத்தத்தை, இரத்தத்தின் பாஷையை உங்கள் வாயிலே பேசும்படியாக வைக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! நாம் அனாதைகளா? இல்லை. நாம் திக்கற்றவர்களா? இல்லை. நாம் மறக்கப்பட்டிருக்கிறோமா? இல்லை. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் அதற்காகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். உங்கள் வாயிலிருந்து வரும் அந்நிய பாஷையை கனம் பண்ணுங்கள். அது தேவன் இயேசு சிந்தின அவருடைய இரத்தத்தின் பாஷையாக இருக்கிறது. அந்த பாஷை உங்களுக்கு நன்மையானவைகளை கொண்டு சேர்க்கிறது, சேர்க்கிறது. அடுத்தபடியாக அவர் ஒரு கழுதை குட்டியின் மீது சென்றார். கழுதை குட்டியின் மீது ஆண்டவர் என்னையும் என் மனைவியையும் எருசலேம் நகருக்கு போகும்படி சொன்னார். இந்தியாவிலே ஆண்டவருடைய தீர்மானம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக டெல்லியிலே அதிகாரத்தின் இருப்பிடத்திலே 24 மணி நேரமும் ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனம் உரைத்து ஆண்டவருடைய தீர்மானத்தை பூமியிலே கொண்டு வரும்படியாக அவருடைய ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு ஜெபம் செய்யும்படியாக தேசிய ஜெபகோபுரத்தை ஸ்தாபிக்கும்படி சொன்னார். அற்புதமாக பாராளுமன்றத்திற்கு எதிர்ப்புறமாகவே அங்கிருந்து நேரடியாக பாராளுமன்றம் அடுத்த ரோடுக்கு அந்த பக்கம் இருக்கும் ஒரு இடத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் அதை வாங்கும்படியாகவும் அற்புதமாக கிருபை செய்தார். இந்தியாவில் இருக்கும் ஜனங்கள் உங்களில் அநேகர் கொடுத்திருப்பீர்கள். உங்களுடைய காணிக்கைகளை வைத்து அதை வாங்கினோம். கடன் இல்லாமல் அதை ஸ்தாபித்தோம். அதை செய்தவுடன் ஆண்டவர் சொன்னார், அடுத்தது இஸ்ரவேல், அடுத்தது இஸ்ரேல் என்று. நான் சொன்னேன், இதுக்கே மூச்சு விட்டு போயிடுச்சு. எங்கள் அப்பாவும் இல்லை இப்போ, நான் என்ன செய்வேன் என்று. ஆனால் ஆண்டவர் சொல்லும் பொழுது பாருங்கள், ஒரு ஆனந்தம் உங்களை நிரப்பும், ஒரு சமாதானம் உங்களை நிரப்பும், ஒரு பலன் உங்களை நிரப்பும். ஏதோ 1000 பால் தினகரனாக நான் மாறுவது போல இருந்தது. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாவான். கர்த்தர் அப்படிதான் உங்களை பெருக பண்ணுவார். சும்மா பெருக பண்ணுவார்னா 2 காரு 3 வீடுங்க நல்லா பெருக பண்ணிட்டாருங்க. உடம்பும் பெருசாயிரும், அப்புறம் டாக்டர்கிட்ட தான் உட்காந்துருக்கணும் நம்ம. இல்லை, ஆண்டவரால் பெருக செய்யவே ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகம் அவருடைய வல்லமையை காண வேண்டும். யார் மூலமாக காண செய்கிறார்? உங்கள் மூலமாக, சின்னவர்கள் மூலமாக, சிறியவர்கள் மூலமாக. அதுக்கு தான் நம்மளை தர மட்டும் தாழ்த்தும்படியாக செய்கிறார். நம்ம தாழ்த்துறோமோ இல்லையோ, தாழ்த்தப்படுவோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இட் இஸ் நோ மோர் ஐ. அவ்வளவுதான், பால் தினகரன் ஃபினிஷ்ட், ஃபினிஷ்ட். பேரு போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, சுகம் போயிடுச்சு, நம்பிக்கை போயிடுச்சு, கூட இருந்தவங்கெல்லாம் போயிட்டாங்கன்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விடும் பொழுது ராஜா உங்களோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 1000 உங்களை பெருக பண்ணுவதற்காக, 1000 பெருக பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, எதற்காக? அவருடைய தீர்க்க தரிசனத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றும்படியாக. அந்த அதிகாரம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே வந்து அதை நிறைவேற்ற மாட்டார். ஆண்டவர் நம் மூலமாக தான் நிறைவேற்றுவார், உங்கள் மூலமாக நிறைவேற்றுவார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாவான். இனி வரும் நாட்களில் நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படி பெருகுவதை நீங்கள் காண்பீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் அவருக்காக உழைத்திருக்கிறீர்கள், தியாகம் பண்ணியிருக்கிறீர்கள், பொறுமையாக இருந்திருக்கிறீர்கள், அடிபட்டு இருக்கிறீர்கள். ஆனாலும் அந்த காயத்தை பொருட்படுத்தாமல் இயேசுவின் சிலுவை பாடுகளை நினைத்து கொண்டு அவரோடு நான் இணைந்திருக்கட்டும் என்று அந்த பாடுகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். இனி வரும் நாட்களிலே ஆண்டவர் அதற்கேற்ற வகையிலே 1000 உங்களை பெருக பண்ண போகிறார்.
இயேசுவை ஜனங்கள் உங்கள் மூலமாக மகிமை உள்ளவராக பார்க்கும்படியாக. உங்களில் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவராக வெளிப்படும்படியாக, ஜனங்கள் அனைவரும் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் தமது பிள்ளைகளை இனி உயர்த்த போகிறார். கார் இருள் பூமியை மூடும் பொழுது கர்த்தருடைய மகிமை அவருடைய பிள்ளைகள் மீது இறங்குகிறது. எல்லாம் இருளாக மாறுகிறது அல்லவா, விலைவாசி ஏறுகிறது. ஆண்டவருடைய நாமத்தை அறிகிறவர்களுக்கு எவ்வளோ பாடுகள், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ பில்லி சூனிய ஆவிகள், பயங்கரம். ஆனால் இந்த நிலைமையில் தான், இந்த கார் இருள் இருக்கும் நிலைமையில் தான், இனி வரும் நாட்களில் கார் இருள் பெருகும் 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 நேரத்தில் தான் கர்த்தருடைய பிள்ளைகள் மீது, சின்னவர்கள் மீது 1000 மடங்காக அவர்கள் பெருகும்படியாக ஆண்டவருடைய மகிமை அவர்கள் மீது இறங்க போகிறது. அது உங்கள் மீது இறங்க போகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி என்று சொல்லுங்கள். அவருக்கு நன்றி சொல்லுங்கள், அவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். ஆகவே நிச்சயமாக கர்த்தர் உங்களை உங்கள் சரீரத்தின் மூலமாக, உங்கள் ஆவியின் மூலமாக, உங்கள் வாழ்க்கையின் மூலமாக, உங்கள் வார்த்தையின் மூலமாக 1000 மடங்காக பெருகி இந்த உலகத்திலே அவருடைய மகிமையை விளங்க செய்ய போகிறார். That is the only hope for the world. நீங்கள் தான் உலகத்திற்கு நம்பிக்கை. இயேசுவின் பெயரை, கர்த்தருடைய நாமத்தினாலே வரும் ராஜாக்களாகிய நீங்கள் தான் இந்த உலகத்திற்கு நம்பிக்கை. நாம் தான் நம்பிக்கை. சோர்ந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை ஆழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோந்து போகாதே மனமே, சோந்து போகாதே. சோந்து போகாதருங்க. இனிதான் மகிமை உங்கள் மூலமாக வெளிப்பட போகிறது. நாங்கள் எருசலேம் நகருக்கு போன பொழுது நானும் என் மனைவியும் விசுவாசத்திலே, கையில் காசு கிடையாது, எருசலேம் நகரிலே எப்படி ஒரு வெளிநாட்டிலே ஜபகோபுரத்தை ஸ்தாபிக்க முடியும் என்ற நேரத்திலே ஒரு இடத்தை ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் போய் காண்பித்தார். அதுதான் அந்த பட்டணத்திலேயே நடு மையத்திலே, சிட்டி சென்டர் நடு மையத்திலே இருக்கும் மிகப்பெரிய கட்டிடம். அந்த மிகப்பெரிய கட்டிடத்தில் உயர்ந்த 21st floor, அதான் டாப் ஃப்ளோர், அங்கே கொண்டு போய் அவர் அதை காண்பித்தார். முழு எருசலேம் நகரமும் அங்கிருந்து தெரியும், ஃபுல்ல கிளாஸ். ஒலிவமலை தெரியும், இயேசுவை சிலுவையில் அடித்த இடம் தெரியும், இயேசு உயிரோடு எழுந்த இடம் தெரியும், சாமுவேல் ராமா என்ற இடத்திலே இருந்த அந்த இடம் தெரியும், பழைய எருசலேம், புதிய எருசலேம், இன்னும் எருசலேமின், இன்னும் இஸ்ரவேல் தேசத்தின் பாராளுமன்றம் கினெசெட் நேரடியாக தெரியும். அப்படிப்பட்ட இடத்தை காண்பித்தார். அவர் சொன்னார், இதுதான் உலகத்தின் மைய பகுதி. எருசலேம் தான் உலகத்தின் மைய பகுதி. இட்ஸ் த சென்டர் ஆஃப் த வேர்ல்ட். அந்த சென்டர் ஆஃப் த வேர்ல்டின் நடு மையத்தில் இருக்கும் கட்டிடம், அதிலும் இதுதான் டாப் ஃப்ளோர் என்று சொன்னார். அவர் சொன்னார், உலகமே இந்த இடத்திற்காக சண்டை போட்டு கொண்டு இருக்கிறது. எருசலேமில் 1 inch லேண்டு கிடைக்காதா அப்படின்னு அரபியர் சண்டை போடுறாங்க, இன்னும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சண்டை போடுறாங்க, ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சண்டை போடுறாங்க. அந்த இடத்துல அந்த மைய பகுதியில் உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு போய் காமிக்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணோம். என் மனைவிக்கு என்னை விட அதிகமான விசுவாசம், கர்த்தர் என் மூலமாக பேசிட்டார்னா கர்த்தர் செய்வார் என்று என் மனைவி. ஆண்டவருடைய வார்த்தையும் நம்புவார்கள், என்னையும் நம்புவார்கள். கணவனை நம்பாத மனைவிமார் இருந்தால் தீர்க்கதரிசனம் நிறைவேறாது. மனைவியை நம்பாத கணவர் இருந்தால் தீர்க்கதரிசனம் நிறைவேறாது. முதல்ல நீங்கள் 2 பேரும் ஒருமனப்பட வேண்டும். ராஜா
உங்கள் மூலமாக கிரியை செய்கிறார், மனைவி மூலமாக கிரியை செய்கிறார், கணவன் மூலமாக கிரியை செய்கிறார்னு நம்பணும். ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். அப்பொழுது 1000 மடங்கு உயர்வீர்கள். This is a simple solution. என் குடும்பத்தில் இதுதான் நாங்கள் கண்ட ஆசீர்வாதத்திற்கான வாசல். ரெண்டு பேரும் கைப்பிடித்து ஜெபித்தோம். அந்த யூத பெண்மணி பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் என் மூலமாக பேசினார். அவர் சொன்னார், இதுதான் இந்த இடம்தான், இந்த ஜபகோபுரத்தின் இடம்தான், நான் இந்த பட்டணத்திற்குள் திரும்ப ராஜாவாக அல்ல ராஜாதி ராஜாவாக வருவதற்காக நீங்கள் எனக்கு கொடுக்கும் கழுதை, நீங்கள் எனக்கு கொடுக்கும் கழுதை. அன்று நான் கழுதை குட்டியின் மீது ராஜாவாக உள்ளே வந்தேன், இனி ராஜாதி ராஜாவாக வரப்போகிறேன். முதல் முறையாக அடிக்கப்படும் ஆடாக வந்தேன், ஆனால் திரும்பி வரும்பொழுதோ நான் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறேன். ஆகவே அதற்கு தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். பரலோகத்தில் தீர்மானம் பண்ணப்பட்டவைகள் ஒவ்வொன்றையும் என் ஜனங்கள் தீர்க்க தரிசனமாக ஆவியானவரால் நிரம்பி உரைக்க வேண்டும். இதுதான் இத்தாலி தேசத்திற்கு நீர் வைத்திருக்கும் திட்டம், இந்தியாவிற்கு வைத்திருக்கும் திட்டம், யுக்ரைனுக்கு வைத்திருக்கும் திட்டம், ரஷ்யாவுக்கு வைத்திருக்கும் திட்டம் என்று ஒவ்வொரு தேசத்திலும் இருந்து வந்து என் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உரைக்கும் இடமாக இது இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். பாஸ்டர் டேவிட் பிரகாசம் அவர்கள் அதை இனாகிரேட் பண்ணும் பொழுது இருந்தார்கள். சிஸ்டர் இருந்தீங்க, ரெண்டு பேரும் எனக்கு பெரிய ஆதரவு. அந்த நேரத்தில் பாருங்கள், நான் அதை அந்த விஷனை சொல்லிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒலிவமலையிலிருந்து அந்த இருந்த ஜன்னல், ஒலிவமலைக்கு நேராக இருந்த ஜன்னல் தானாக திறந்தது. ஒரு பயங்கர காற்று, இந்த அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தின் நாம் வாசிக்கிறது போல பயங்கர காற்று என் மீது அடித்தது, எல்லார் மீதும் அடித்தது. அப்புறம் அப்படியே நின்று போச்சு. நான் உணர்ந்தேன், நிச்சயமாகவே இது ஆண்டவருக்கான கழுதை தான். இங்கிருந்து உலகத்திற்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உலகம் முழுவதிலும் இறங்கி கடைசி நாட்களில் அவருடைய சித்தத்தை உலகம் முழுவதிலும் நிறைவேற்றி ரட்சிப்பை வழங்குவார் என்று நான் அறிந்து கொண்டேன். ஆம் பிரியமானவர்களே, அதே கருபையை நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தரப்போகிறார். ஆனால் ஆண்டவர் ஒரு கட்டிடத்தில் தங்குகிறவர் அல்ல, அங்கு வந்து ஜபம் பண்ணுகிறவர்கள் இருதயத்திலே தங்குகிறார். இந்த நேரத்திலும் உங்கள் இருதயம் ஒவ்வொன்றும் அவருக்கு ஆலயமாக இருக்கிறது. உங்கள் மூலமாக அவர் இந்த தீர்க்க தரிசனம் வெளிப்படும். நீங்கள் தேவனுடைய ஆலயம். இருக்கும் இடத்திலே கர்த்த தீர்மானம் பண்ணினவைகளை நீங்கள் அறிவிக்கும் பொழுது கர்த்தருடைய தீர்மானம் இறங்கும், 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 இறங்கும். இந்த இடத்திலே பாருங்கள், பெத்பகே, பெத்தானியா என்ற இடத்திலிருந்து இந்த பிரயாணம் ஆரம்பமானது. இந்த ரெண்டு இடத்திற்கும் பெயர் என்ன தெரியுமா, மீனிங் என்ன தெரியுமா? ஹவுஸ் ஆஃப் அன்ரைப் ஃபிக்ஸ், காயான அத்தி மரம். ஆகவேதான் அந்த இடத்திலே ஆண்டவர் வரும்பொழுது ஒரு நாள் ரொம்ப பசியா இருந்தார். அந்த மரத்தை பார்த்து ஏதாவது கனி இருக்குமா, அத்தி கனி இருக்குமான்னு பார்த்தார். ஒண்ணுமே இல்லை, அதை சபித்தார். அந்த ஊர் பேரே அதான், கனியை கொடுக்காத மரத்தை உடைய ஊர், கனியை கொடுக்காத அத்திமர ஊர், அதான் மீனிங் ஆஃப் பெத்பகே, பெத்தனி. ஆனால் அந்த இடத்திலே ஆண்டவர் கனி கொடுக்கிறவர்களை எழுப்பினார். இயேசுவை ராஜா என்று அழைக்கும் மக்களை எழுப்பினார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அழைப்பை கொடுத்தார். அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை வந்து விரித்தார்கள். எதற்காக? அவர் சொன்னார்கள், மண்ணான வஸ்திரத்தை உமது காலிலே வைக்கிறோம் சுவாமி, எங்களை மகிமையுடையவர்களாக மறுரூபப்படுத்தும். சங்கீதம் 104:2 வேதம் கூறுகிறது, ஆண்டவர் மகத்துவத்தையும் மகிமையும் அணிந்து கொண்டிருக்கிறார், அணிந்து கொண்டிருக்கிறார். மண்ணான சரீரத்தை வைத்து ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். ஆனால் இந்த ஜனங்கள் சொன்னார்கள், எங்கள் வஸ்திரத்தை நாங்கள் உமது காலிலே போடுகிறோம். அவர்கள் மண்ணான சரீரத்தை வைத்து பாவம் செய்தபடியினால் நிர்வாணிகளானார்கள், ஆதாமும் ஏவாளும். ஆனால் இவர்களோ, ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து நிர்வாணிகளாக மாறக்கூடாது, கனி கொடுக்கிறவர்களாக கனி கொடுக்காதவர்களாக இருக்கக்கூடாது,
எங்களுக்கு மகிமையான வஸ்திரத்தை தார். மது காலிலே அதை வைக்கிறோம், எங்களை மகிமையான வஸ்திரமுடையவர்களாக மாற்றும், மது மகிமை நான் நிரப்பும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அதோடு கூட குறுத்தோலைகளை அவர்கள் அவருக்கு முன்பதாக வீசி அவரை கனமணினார்கள். மரக்கலைகளை அவர்கள் தரித்து வழியிலே பரப்பினார்கள். மார்க்கு 11:8 படி, யோவான் 12:13 படி, எதற்காக அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே நீர்தான் சகலத்தையும் உருவாக்குகிறவர், சகலத்தையும் உருவாக்குகிறவர், யூ ஆர் த கிரியேட்டர் லார்ட் என்று அவரை கனம் பண்ணினார்கள். சங்கீதம் 51:10 பக்தன் சொல்லுகிறான், நவமான இருதயத்தை சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டிய சுவாமி, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பிய சுவாமி. புதுப்பியும், நாங்கள் கனியற்றவர்களாக இருந்தோம், இப்பொழுது எங்களுக்கு புது இருதயம், சுத்த இருதயம், நிலைவரமான ஆவியை தாரும். எசேக்கியேல் 36:26 நவமான இருதயத்தை தார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரை ராஜாவாக நாம் சுமப்பதற்கு நமக்கு வேண்டியது சுத்த இருதயம், நிலைவரமான ஆவி, நவமான இருதயம். ஆண்டவர் சொல்கிறார், இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அந்த இடத்திலே கனியற்றவர்களாக இருந்த அவர்கள் அனைவரையும் கனி கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் மாற்றினார். மகிமையான வஸ்திரத்தினால் அவர்களை அலங்கரித்தார். மூன்றாவதாக அவர்கள் சாட்சிகளை சொல்லும்படியாக செய்தார். ஒவ்வொருவரும் இயேசு செய்த அற்புதத்தை சாட்சியாக அறிவிக்க ஆரம்பித்தார்கள். அதுதான் பெரியமானவர்களை கர்த்தர் செய்யும் காரியம். முதலாவது நமக்கு நவமான இருதயம், சுத்த இருதயம், நிலைவரமான ஆவியை தருகிறார். ரெண்டாவதாக மகிமையான அவருடைய ஆவியானவருடைய வஸ்திரத்தை கொடுக்கிறார். மூன்றாவதாக நம்மை சாட்சி கொடுக்கிறவர்களாக மாற்றுகிறார். சாட்சி கொடுக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 படி, நாம் இயேசுவை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது 10 எழுதியிருக்கிறபடி சாத்தான் மின்னலை போல விழுகிறான். சாத்தான் வானத்திலிருந்து விழுகிறான். லூக்கா 10:18 மின்னலை போல அவன் விழுவதை கண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இயேசுவை குறித்த சாட்சி, அந்த இடத்தில் இவர்கள் சாட்சி கொடுக்கும் பொழுது இயேசு அற்புதங்களை செய்கிறவர் என்று லூக்கா 19:38 சாட்சி கொடுக்கும் பொழுது அங்கிருந்த பரிசேயர் என்ன சொல்கிறார்கள், போதகரே சீஷரை அதட்டும், அவங்க சாட்சி கொடுக்க கூடாது, பிசாசுக்கு பயம். இன்னைக்கும் நாங்கள் பல இடங்களில் கூட்டங்களை நடத்தும் பொழுது, கூட்டத்திற்கான பெர்மிஷன் கொடுக்கும் பொழுது மற்ற மாநிலங்களில் அவர் சொல்வார்கள், நீங்கள் சாட்சி கொடுக்கக்கூடாது, சாட்சி கொடுக்கக்கூடாது. சாட்சி கொடுத்தால்தான் சாத்தான் மின்னலை போல விழுகிறான். ஆனால் ஆண்டவருடைய நாமத்திற்காக நாம் தைரியமாக சாட்சி கொடுத்து கனி கொடுக்கிறவர்களாக மாறுவோம். இயேசு இதை எனக்கு செய்தார், உனக்கு செய்வார், எனக்கு செய்தார், உனக்கு செய்வார். அப்போதான் தீர்க்க தரிசன வல்லமை விளங்கும். அவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள், பரிசேயர் சொன்னார், இவர்களை அதட்டும் என்று. ஆண்டவர் சொன்னார், இவங்க நிறுத்தினா கல்லுகள் கூப்பிடும், கல்லுகள் சாட்சி கொடுக்கும் என்று சொன்னார். அதற்கு தான் ஆண்டவர் போன பிறகு அப்போஸ்தலர் 2:11 அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்நிய பாஷையை கொடுத்தார். சொந்த பாஷையில் சாட்சி கொடுக்காம அந்நிய பாஷையை கொடுத்தார். அப்பவும் பாருங்க, அங்கு உலகம் முழுவதிலும் இருந்து வந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் சொல்வதை அறிந்து கொண்டார்கள். அந்த அந்நிய பாஷையை அவங்க பாஷையாக அவர்கள் பேசும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த பாஷையை அறிந்தவர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் சொன்னார்கள், இவர்கள் பேசும் வார்த்தையினால் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள், தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்று சொல்லி குத்தப்பட்டு அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவர் அப்படியே உங்கள் ஒவ்வொருவர் மூலமாகவும் அவர் கிரியை செய்ய போகிறார். புது பாஷை, அவரை மகிமைப்படுத்தும் பாஷை. அந்த கிருபையை கொடுத்து இயேசுவை ராஜாவாக சுமக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். நம் ஒவ்வொருடைய அழைப்பு என்ன? இயேசுவை ராஜாதி ராஜாவாக ஜனங்கள் மத்தியிலும் உலகத்திற்கும் கொண்டு வரும்படியாகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு ஒரே வழி, அவர் நமக்கு கொடுத்திருக்கும் வரங்களை
நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அழைப்பை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கரம் நம் மீது இறங்கி இருக்கிறது. நாம் கனியற்றவர்களாக இராமல் கனி கொடுக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் அழைப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் வரங்களை நாம் கனம் பண்ண வேண்டும், கனம் பண்ண வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கும் தாலந்தை உங்களுக்கு உபயோகப்படுத்துவார், உங்கள் வாழ்க்கையிலே உபயோகப்படுத்துவார். நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள். இந்த நாளிலிருந்து நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாறி ராஜாதி ராஜாவை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும்படி, குடும்பத்திலே அனுபவிக்கும்படி, உலகம் அனுபவிக்க வைக்கும்படியாக கர்த்தர் நம்மை அவருடைய சாயல் உள்ளவர்களாக மாற்றப் போகிறார். ராஜாதி ராஜா நம்மோடு இருக்கப் போகிறார். நாம் யாரும் கண்களை மூடி நோக்கி பார்ப்போம். Let's look to God in prayer. நான் விடமாட்டேன் என் இயேசுவை, வான் பூமியாவும் போனாலும் அத்தால் மயங்கியே ஒரு காலும் மெய்யாய் நான் விடமாட்டேன் என் இயேசுவை. தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் புது இருதயத்தை தாரும் அப்பா. எல்லா பயத்தையும் கசப்பையும் உலக இச்சைகளையும் மது இரத்தத்தினால் இப்பொழுது கழுவும் இயேசுப்பா. மது மகிமை ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது இறங்குவதாக, மது மகிமையுள்ள வஸ்திரம் ஒவ்வொருவர் மீதும் வைக்கப்படுவதாக. மகளே, நான் உன்னை அழைத்திருக்கிறேன், ஆகவேதான் நீ இங்கே இருக்கிறாய். மகனே, உன்னை அழைத்திருக்கிறேன், கனி கொடுக்கும்படி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை அழைத்து முத்தமிட்டு அவர்களுக்குரிய அழைப்பை உறுதிப்படுத்தும் இயேசப்பா. வரங்களை இன்று முதல் வல்லமையாக உபயோகப்படுத்தும் சுவாமி. புது பாஷையினால் நிரப்பி சுவாமி, உமது சித்தத்தை அறிவிக்க, சித்தத்தின்படி யாவையும் செய்ய ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். உமது ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதற்காக நன்றி, நன்றி. ஒவ்வொருவரும் உமது வரங்களினால் நிரப்பப்பட்டு அவர்களை அழைத்த அழைப்பை நிறைவேற்றும் பொழுது நிச்சயமாக இந்த ஊழியம் 1000 மடங்கு பெருகும் அப்பா. அந்த கிருபை பெருகட்டும். புது திட்டத்தை இயேசுவின் நாமத்தில் நீ நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த கட்டிடத்தை கஷ்டமில்லாமல் கட்டி முடிக்க, பண தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட, வர வேண்டிய ஆர்டர்லாம் தேடி வரும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளையிடுகிறோம் அப்பா. அடுத்த முறை நாங்கள் வரும்பொழுது அந்த இடத்தின் ஃபவுண்டேஷனை ஆண்டவனே போட்டு நாங்கள் கம்பீரிக்கத்தக்கதாக ஆனந்தமடையும் நாளை எங்களுக்கு தாரும் இயேசுப்பா. நீர் இந்த அருளை தரப்போகிற தயவுக்காக மக்கு நன்றி, நன்றி, நன்றி. மது பிள்ளைகள் வீட்டையும் கட்டும், அவள் வீட்டையும் ஆசீர்வத்து கட்டி அவளை வாழ வையும் இயேசுவின் நாமத்தில்